கண்ணீரெல்லாம் துடைப்பா கஷ்டங்களில் தன் துணை அவரே கண்ணீரெல்லாம் துடைப்பா மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு இமைப்பொழுதே மறந்தவர் இருக்கின்றவராக இருக்கின்றாரே இன்றும் என் ஜபம் கேட்பா இருக்கின்ற இருக்கின்றாரே இன்றும் என் ஜபம் கேட்பா எனக்கா கதரும் கண்ணீரெல்லாம் துடைப்பா கஷ்டங்களில் துணை அவரே கண்ணீரெல்லாம் துடைப்பா வியாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுமே கத்துடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கும் உண்டாவதாக அருள்நாதர் ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவ பிள்ளைகளாக அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட அந்த நிகழ்வுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டோருடைய கிருபை உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அவருடைய வருகை பரியந்தம் கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வித்து உங்களை மேன்மைப்படுத்தி வழி நடத்துவாராக பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையின் வல்லமைங்கிற நிகழ்வை பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய கனிவான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் தினமும் நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும் அது வேதத்தை தியானிப்பதை நீங்கள் வாழ்க்கையின் ஒரு அம்சமாக தினமும் வைத்துக்கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் நீங்கள் எங்களிடத்தில் பிரசங்கியார் இடத்துல பிரசங்கங்கள் கேட்டாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேதத்தை எந்த அளவுக்கு தியானிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக செயல்படும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே நீங்கள் தொடர்ந்து தினமும் வேதத்தை நன்றாக தியானிக்க வேண்டும் அதில் வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக விசுவாசிக்க வேண்டும் அப்போது ஆண்டோருடைய கிருபை உங்களை அதிகமாக வளர்க்கும் உங்களை அதிகமாக வழி நடத்தும் ஆகவே இந்த நாளிலும் நான் தொடர்ந்து தினமும் வேதத்தை நான் தியானிப்பேன் என்னடா நான் வைத்திருக்கிற ஒரு கைடு ஒன்று வைத்திருக்கிற ஒரு புக் ஒன்று வைத்திருக்கிறேன் அந்த புக்கில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பைபிளை முடிச்சிடலாம் ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை வேதத்தை படித்து முடித்து விடலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடமாக அந்த கைடு என்னுடைய கையில் இருக்கிறது தொடர்ந்து இருக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் அப்போ பைபிள் எல்லாமே உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்று திடீரென்று ரெண்டு வேதத்தை நம்ம மனப்பாடம் பண்ணிவிட முடியாது ஆனாலும் முடிந்தவரை ஒவ்வொரு தடவையும் அந்த வேதத்தை தியானிக்க 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 அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நாம் அறிய 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 ஆச்சரியமான அறிவுகளை தேவன் கொடுக்கிறார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு என்னென்றால் வேதத்தை தியானிக்க தியானிக்க நம்மை அறியாமலே இந்த வார்த்தைகள் நம்மை இருந்து சுத்திகரித்து கொண்டே இருக்கும் அது பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளை வேதத்தை எந்த அளவிற்கு ஒருவன் தியானிக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய இருதயம் சுத்தமாகும் என்பதை உங்கள் மத்தியில் நான் ஒரு சவாலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வேதத்தை தியானிக்காதபடிக்கு வெறும் பிரசங்கியாரையே பார்த்து கொண்டிருப்போமானால் நாம் சில அற்புதங்களை வேண்டுமென்றால் பெற்றுக்கொள்ளலாம் நான் தவறு என்று சொல்லலை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நமக்குள் பரிசுத்தம் தொடர்ந்து வளர வேண்டுமானால் வேத வசனம் நாம் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி அப்போது பதினேழு பதினொன்று சொல்வதை போல அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியை வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடினால் தெசலோனிக்கையில் விட நல்ல குணசாலிகளாக மாறினார்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லையா அது எதனால தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தபடினால் கேரக்டர் மாறிட்டு என்று பார்க்குறோம் அது நமக்கு அவசியம் நம்முடைய குணங்கள் மாற வேண்டும் அப்படினால் வேதத்தை நாம் தெளிவாக தினமும் தியானிக்க வேண்டும் கருத்தாய் தியானிக்க வேண்டும் பொறுப்போடு தியானிக்க வேண்டும் வாஞ்சியோடு தியானிக்க வேண்டும் ஆண்டோர் மேல் அன்பு வைத்து தியானிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் நான் கடந்த நாட்களில் வேதத்தை தியானித்து போது அன்னைக்குள்ள அந்த பைபிள் ஸ்டடியில் எனக்கு வந்த ஒரு பகுதி எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் இந்த எழுபத்தி மூன்றாவது சங்கீதத்தை நான் அப்படி படித்து படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் இருபத்தி ஐந்தாவது வார்த்தை எழுபத்தி மூன்றாவது சங்கீதத்தை ஆக்கியோம் ஆசாப் என்கிற அவர் ஒரு பாடல் குழுவினுடைய ஒரு தலைவர் ஒரு ஒர்ஷிப் லீடர் தாவிதினால அல்லது அருமையான சாலமுன்னால் அந்த எருசலேம் தேவாலயத்தினுடைய பாடல் குழுவுக்கு தலைவர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் இசைக்கருவிகளையும் பாடல் குழுவினரையும் இணைத்து தெளிவாக அந்த தேவனுக்கு முன்பதாக ஆராதிக்கும் போது பாடல்களை பாடுகிறவர்கள் அந்த தலைமையாக நிற்கிறவர் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்ல இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை நான் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் உறேன் ஒரு நாள் நான் பரலோத்துக்கு வருவேன் இந்த வசனத்தை முடிச்சுட்டு நீங்கள் இருபத்தி நாலாவது வசனத்தை நீங்கள் வாசி இருபத்தி உள்ள பின்பகுதி பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்று சொன்ன பிறகு இருபத்தி நாலாவது வசனத்தை வாசி பாருங்க உங்களுடைய ஆலோசனைபடி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு பூலோகத்தில் வேறு விருப்பமே கிடையாது நல்லா கவனித்து பாருங்கள் அவருடைய இருதயம் அவருடைய மைண்ட் செட்டிங் ஆசாப்புடைய மைண்ட் செட்டிங் ஆசாப் என்று சொன்னால் அசம்பிளர் அதாவது இணைக்கிறவன் இசைக்கிறவன் என்று சொல்லி பொருள் அதாவது ஜனங்களை பாடல்கள் மூலமாக தேவனோடு கூட இணைக்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தது வேதம் சொல்கிறது அவர் தன்னுடைய மனநிலைமை அவருடைய மைண்ட் செட்டிங்கை பற்றி சொல்லும்போது சொல்கிறார் தெளிவாக சொல்ல பூமியில் வாழ்கிற நாட்களில் பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை பிரியமானவர்களே தேர் இஸ் நத்திங் ஆன் த இயர் தட் ஐ டிசையர் அதர் தேன் யூ உண்மை விட உண்மை தவிர வேறு எதன் மேலையும் என் இருதயம் அட்ராக்ட் ஆகவில்லை என் இருதயம் எதையுமே கவர்ந்து கொள்ளவில்லை என் இருதயம் எதன் மேலும் வாஞ்சியாக இருக்கவில்லை என் இருதயம் ஆண்டவரே நான் உண்மையே உண்மை உண்மை மாத்திரமே வாஞ்சிக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பிரிமணாண்டுடைய பிள்ளைகளே மனுஷன் மூத்தை பார்க்கிறான் கத்திரோ இருதயத்தை பார்க்கிறான் என்று நமக்கு நல்லா தெரியும் இல்லையா நல்லா யோசித்து பாருங்கள் நான் அந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன் தியானிக்கும் போது ஆண்டர் என்னோடு கூட சொன்ன காரியம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற ஜனங்கள் தனியாக உட்கார்ந்து அதிகாலையில் நம்ம அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கும் போது தனியாக உட்காந்து கண்ணை மூடி கண்ணை நீங்கள் மூடிக்கொண்டு கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த இந்த ஒரு வார்த்தையை மட்டும் இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஆவி ஆத்மா சரீரத்தை ஒரு ஒரு மனப்படுத்தி ஒரு நிலைப்படுத்தி இந்த ஒரு வார்த்தையை பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை ஆண்டோட்ட காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறீங்க ஆனா எவ்வளவோ காரியங்கள் இந்த பூமியில இருக்கிறது நான் புதிய மனிதர்களை சந்திக்கலாம் அநேக ஜனங்களை சந்திக்கலாம் அநேக காரியங்களை பார்க்கலாம் என் கண்களுக்கு நிறைய காரியங்கள் அந்த பூமியில தென்படலாம் புதியவைகள் தென்படலாம் பழையவைகள் தென்படலாம் எது தென்பட்டாலும் ஆண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இருக்க கூடாது என்று நீங்கள் காலையில் எழுந்தவுடனே விசேஷமாக நாளை காலையில் எழுந்த உடனே குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு தடவையாவது ஒரு இருபது தடவையாவது கண்களை மூடி வே இந்த ஆசா சொன்ன சொன்ன வார்த்தை பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை பூலோகத்தில் உண்மை தவிர வேறு எனக்கு விருப்பம் இல்லை பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை சுவாமி ஆண்டவர் வேற எதையும் நான் விரும்பக்கூடாது ஆண்டு பூலோகத்தில் உண்மை மாத்திரமே நான் நேசிக்கணும் விரும்பணும் என் நீங்க ஒருவர் தான் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து சொல்லி பாருங்கள் மனு மனதோடு சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தெய்வீக பிரசன்னம் இறங்கி வருவதை நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களே இந்த வார்த்தையின் ஆழத்தை வாசித்து பாருங்கள் அப்படி அவருடைய மனநலம் எப்படி இருக்கிறது பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை விருப்பம் என்பது அவர்களுடைய தனித்த தனிப்பட்ட ஒரு ஒரு அதிகாரம் ஆண்டவர் உலகத்தில் எல்லாத்தையும் படைத்தார் மனிதனை சுயாதீனம் உள்ளவனாக படைத்தார் எதை வேண்டுமென்றால் நீ தெரிந்து கொள்ளலாம் எதை வேண்டுமென்றால் நீ விரும்பலாம் அப்படின்னு தான் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா சொல்லியிருக்கிறார் நம்ம எதை வேண்டுமானாலும் விரும்பலாம் இப்போ உணவு வகைகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக ஒரு பஃபர் சிஸ்டம் என்று சொல்லி ஒன்று வைத்திருக்கிறோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் அந்த பார்ட்டி முடிஞ்சோடனே அவர் தட்டை எடுத்து அவன் என்னென்னலாம் விருப்பம் இருக்கோ அங்கே வெஜிடேரியன் இருக்கும் நான் வெஜிடேரியன் இருக்கும் அதில் சிலர் பார்த்திங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க வெஜிடேரியனில் போய் அழகாக சாப்பிட்டு அவங்களுக்கு விருப்பம் அதை சாப்பிட்லாம் எனக்கு அது அதன் மேலே எனக்கு விருப்பம் இல்லை நான் வெஜிடேரியன் மேலே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்வார்கள் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் கிடைச்சது ஒரு சந்தர்ப்பம் விரும்புகிறதெல்லாம் என்னென்ன இருக்கும் எல்லாத்தையும் ஒரு பிடிப்பிடி சொல்லலாம் எனக்கு அவ்வளோ விருப்பம் இது அது அவருடைய விருப்பம் அவர்களுடைய விருப்பம் அதே போல் ஒரு துணி எடுக்க போனால் செலெக்ஷன் நம்முடைய விருப்பத்தின்படி எடுக்கிறோம் இப்படி எல்லாத்தையும் பூமியில் விரும்புகிறோம் ஆனால் இவர் சொல்கிறார் பாருங்கள் எனக்கு எதின் மேலையுமே அட்ராக்ஷன் வரல இந்த பூமியில் எனக்கு மேலும் ஒரு விருப்பம் வரவில்லை என் இருதயம் எப்போதும் உண்மையே வாஞ்சிக்கிறது என்று சொல்கிறார் பிரிமன் ஆண்டோட பிள்ளைகளே இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இதை ஆண்டோர் ஆண்டோர் சமூகத்தில் நாம் நம்மை குறித்து நாம் சாட்சி சொல்ல முடியுமா ஆண்டவரே உங்கள் மேலேயே ரொம்ப விருப்பமாக இருக்கிறேன் ஆண்டவரை ஆண்டவர் எனக்காக சிலுவைகளே கடைசி சுற்று ரத்தத்தையும் சிந்தினேன் உங்கள் மேலேயே ஆண்டவரை நான் ரொம்ப விரும்புகிறேன் ஆண்டவர் அதை இருதயம் உங்களையும் தான் ரொம்ப விரும்புது உலகத்தில் உள்ள எதை விடவும் உங்களை தான் அதிகமாக விரும்புது ஆண்டவரே என்ன சொல்லி நாம் ஆண்டோடத்தில் தைரியமாக சொல்ல முடியுமா யோசித்து பாருங்கள் ஆண்டு ரொம்ப நல்லது ஆண்டவர் பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் வாசித்து பாருங்கள் யோவான் ஆறாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கிறோம் முப்பத்தி ஆறாவது இருபத்தி ஆறாவது வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் வேதனையோடு கூட ஒரு காரியத்தை சொல்கிறார் ஏசோலு பிரதித்திரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதனால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததுனாலேயே என்னை தேடுகிறீர்கள் நல்லா கவனிங்க அந்த யோவான் ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தப்பங்கள் ரெண்டு மீன்களை வைத்து ஆண்டவர் ஐயாயிரம் பேருக்கு அதிகமான ஜனங்களை போஷிப்பிக்கிறார் போஷிப்பித்து முடித்த உடனே ஆண்டவர் சேர்ந்து ஆண்டவர் ப இந்த ம மறு கரைக்கு வந்து விடுகிறார் இந்த ஜனங்கள் ஆண்டவர் தேடுறாங்க ரொம்ப வாஞ்சியோடு கூட தேடுறாங்க தேடி ம ஒரு வழியாக மறு கரைக்கு வந்துடுறாங்க அப்போ வேதம் சொல்லுகிறது இருபத்தி நாலாவது வசனத்தில் யோவனார் ஆறு இருபத்தி நாலில் அப்பொழுது இயேசுவோட சீஷரும் அங்கே இல்லாதது ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்ணவமுக்கு வந்தார்கள் உடனே ஆண்டவர் தேடுறாங்க இயேசு இயேசுஸ்வரன் இல்லை உடனே தேடி இயேசுவை பின்பற்றணும்னு சொல்லி எப்படியா இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க பாருங்க இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது ரபி நீ எப்பொழுது விட என்று ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஏக்கத்தோடு கேட்குற மாதிரி கேட்குறாங்க எப்போ வந்தீங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால அல்ல நீங்கள் நல்லா சாப்பாடு சாப்பிட்டீங்க திருப்தி அடைங்க அதனால தான் என்னை தேடுறீங்க இன்னைக்கு உலகத்தில் அநேக கத்தனுடைய பிள்ளைகளே அநேகருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா கற்று நல்ல வாழ்க்கை தர வேண்டும் கத்த நல்ல ஆசீர்வாதங்களை தர வேண்டும் நல்ல நிறைவுகளை தர வேண்டும் இன்னும் அதிகமான வீடுகள் இன்னும் அதிகமான உலக ஆஸ்திகள் இன்னும் உலகமான ஆசிர்வாதங்கள் இதை ஆண்டோர் தர வேண்டும் என்பதற்காகவே கத்தர் மேல் அநேகர் அன்பாக இருக்கிறார்கள் இதை இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இன்னும் 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 எனக்கு அதிகமாக வேண்டும் என்று சொல்லை ஏனென்றால் வேதம் இதை அப்பத்தை ஆண்டு சொன்னார் பார்த்தீங்களா நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி தான் நீங்கள் என்னை தேடுறீங்களே தவிர நீங்கள் உண்மையாக வேமல் அன்போடு கூட நீங்கள் என்னை தேடவில்லை என்ற ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தை சொல்கிறோம் பிரிவா நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்கள் அதே வார்த்தையை தான் பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது பவுல் அடிகள் விதமாக சொல்கிறார் பிலிப்பியர் மூன்று பத்தொன்பதை வாசிக்கும்போது போது பவுல் சொல்கிறார் பாருங்கள் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு என்று சொல்லி அவர் சொல்கிறார் அவர்களுடைய தேவன் வயிறு என்று அவர் சொல்கிறார் இல்லையா எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் பார்த்தீங்களா தேர் காட் இஸ் த பெல்லி என்று சொல்கிறார் சும்மா எப்போ பார்த்தாலும் நல்லா சாப்பாடு வேணும் நல்ல வாழ்க்கை வேணும் நல்ல வீடு வேணும் அதன் மேலேயே வாஞ்சு விசேஷமாக சைக்காலஜிக்கலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்முடைய உள் மனம் எதை எப்போது நினைத்து கொண்டு இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாஞ்சியாக இருக்கும் என்று சொல்லி சொல்கிறது சைக்காலஜிகளை சொல்கிறது அந்த உள் மனம் அந்த உள்ளான மனிதனில் இருக்கிற அந்த ஆழ்ந்த மனசில் எது எப்போதும் என்ன ரீல் ஓடிக்கிட்டு இருக்குதோ அது அதுதான் நம்ம விரும்பக்கூடிய காரியம் அது அதுக்கு நேராக தான் நம்ம போய்கிட்டே இருப்போம் என்று மனதத்துவ ரீதியாக சொல்கிறார்கள் ஆகவே அப்போ இந்த ஆசாபடி வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது அவருடைய உள் மனமே என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா எனக்கு வேறு விருப்பமே இல்லை அந்த வரேன் எனக்கு வேறு விருப்பமே இல்லை என்று சொல்லி அவர் சொல்கிறதே நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா பிரியமன் நான் பிள்ளைகளே இதே இதேதான் பவுல் சொல்லும்போது கூட அதே பிலிப்பியரில் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் திருப்பி வாசித்து பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் நிறைய மேன்மைகளை சொன்ன பிறகு கடைசி அவர் வார்த்தையை சொல்கிறார் பாருங்கள் பிலிப்பியர் மூன்று பதினொன்றில் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையாக எண்ணுகிறேன் இந்த உலகத்தை உலகத்தின் மேன்மைகளை உலகத்தில் எனக்கு இருந்த அந்த பழைய மேன்மைகளை எனக்கு இருந்த செல்வ பெருக்கை என்னுடைய பண பெருமை இவெல்லாவற்றையும் விட்டு இது எல்லாத்தையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்க ஐ ரிகார்டம் ரபிஷ் ஆஸ் ரபிஷ் ரபிஷ்னா நாத்தம் எடுக்கிற குப்பை அங்கே அதே மாதிரி நான் நினைக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார் பவுல் அவிதமாக சொல்கிறார் பிரியமான ஆண்டு பிள்ளைங்களே தேத புஸ்தகத்தில் தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லா பிள்ளைகளுமே அவர் மேல் அன்பு வைத்தவர்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் அதாவது வயது வரம்பு இல்லாத பிள்ளைக்கு தேவன் மேல் தேவன் அடவுரை நீரே என் விருப்பம் என்று சொன்னவர்களை தான் தேவன் ஆசிர்வதித்தார் தேவன் நிரந்தரமாக ஆசீர்வதித்தார் வேத புஸ்தகத்திலேயும் ஆதி ஆமத்தின் புஸ்தகத்திலேயும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துக்குள் நாம் வருகிறோம் ஆதி ஆமம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துக்குள் வரும்போது இவ்விதமாக நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பத்தாவது வசனத்தை முதலாவது வாசிக்கும் போது அவள் நித்தம் நித்தம் யோசிப்போட கூட எப்படி பேசி கொண்டு வந்தும் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம் தினமும் தினமும் யோசிப்புக்கு அந்த சோதனை இருந்தது என்று தான் வேதம் சொல்கிறது ஆதி முப்பத்தி ஒன்பது பத்தை வாசிக்கும் போது நித்தம் நித்தம் தினமும் தினமும் யோசிப்பு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் யோசிப்புடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் இருந்திருக்குன்னு தெரியுமா இந்த போத்திபாரோடைய வீட்டில் இருக்கிற பெரிய பதவியை விட இந்த போத்திபாரோடைய வீட்டில் இருக்கிற பெரிய அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட இந்த போத்தி இருக்கக்கூடிய இந்த இளமையின் சோதனையை விட வே ஆசாப் சொன்னதை போல ஆண்டு முறை இந்த பூமியில் உம்மைத்தவரை எனக்கு வேறு எதன் மேலும் விருப்பம் இல்லை என்று அவருடைய மனதில் ஒரு தீர்மானம் தான் வேதம் சொல்கிறது முப்பத்தி ஒன்பது ஒன்பதாவது வசனத்தின் கடைசியில் தேவனுக்கு விரோதமான நான் எப்படி பாவம் செய்வேன் தினம் தினமும் அந்த எண்ணம் யோசிப்புடைய வாழ்க்கையில் இருந்து ஏன்னா தினமும் தினமும் அவருக்கு அந்த வாலிபத்தின் பாவ சோதனை இருந்ததாக கத்தோடைய வார்த்தை சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே ஆனால் அவர் தினமும் தினமும் அவருக்கு அவர் சொல்கிறார் பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமே இல்லை ஆண்டவர் என்று சொல்கிறார் பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே ரெண்டு மனிதர்களை உங்கள் முன்னால் வைக்க ஆசைப்படுகிறேன் ஒன்று பிரேம் ஆனந்த் கல்கத்தாவை சேர்ந்தவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய ஒரே மகன் அந்த பிரேம் ஆனந்த் அவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார் அவர் கல்கத்தாவிலே மிகப்பெரிய செல்வந்தராகி ஒரு பிராமணருடைய ஒரே மகன் அதே வேளையில் பஞ்சாப் மாநிலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிய ஒரு செல்வந்தருடைய மகன் சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் வாலிப நாட்களிலே இவர்கள் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள் ரெண்டு பேருக்கும் முன்னால் வைக்கப்பட்ட சவால் என்ன தெரியுமா நீ அந்த இயேசுவை விட்டுவிடு நீ அந்த இயேசுவை விட்டுவிடு நாங்கள் உனக்கு நல்ல திருமணங்கள் செய்து இந்த ஆசி முழுவதையும் சொத்து முழுவதையும் உனக்கு நாங்கள் இப்போவே நாங்கள் எழுதி வச்சிடறோம் அந்த இயேசுவை விட்டு விட்டு வா என்று சொல்லி ரெண்டு பேருக்கு முன்பதாக வைக்கப்பட்ட சவால் இதுதான் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வாசித்து பார்த்தேன் நான் பிரியமன் ஆண்டுடைய பிள்ளைகளே பிரேமானந்தும் அதே தான் சொல்கிறார் அருமையான சாது சுந்தர் சிங் ஐயாவும் அதை சொல்கிறார் சாது சுந்தர் சிங் ஐயாவுக்கு அவருடைய உறவின் முறையிலே ஒரு பெண் அவர்களையும் ஆயத்தப்படுத்தி வைத்து அவருக்கு முன்பதாக சொன்னார்களாம் நீ இந்த இயேசு விட்டு விட்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு என்னுடைய எல்லா சொத்தையும் கொடுப்பேன் அதோடு கூட இந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்து உன்னை வாழ வைப்போம் என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பிரேமானந்திற்கும் அதே சோதனை தான் நீ இயேசுவை விட்டுவிட்டு வந்துவிடு அவரோட கோடீஸ்வரர் தகப்பன் சொன்னார் இறுதி வரை அவருக்கு அந்த சொத்தில் பங்கு பிரேமானந்த கொடுக்கவே இல்லை பிரியமானவர்களே ஆனால் பாருங்கள் ரெண்டு பேரும் சொன்ன ஒரே பதில் தான் இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேறு எதன் மீதும் எங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த இயேசு ராஜாவை தவிர வேறு எதன் மீதும் எங்களுக்கு இந்த உலகத்தில் விருப்பமே இல்லை என்று சொல்லி பிரியமான கத்தோடைய பிள்ளை அவர்கள் நிலைத்திருந்தார்கள் ஆகவே தான் தேவன் அவர்களை வளமையாய் பயன்படுத்த முடிந்தது ஆகவே தான் தேவன் அவர்களை அபரிமிதமாய் ஆசீர்வதித்து இன்றைக்கும் அவர்களை குறித்து நாம் பேசும் அளவிற்கு அவர்கள் தேவனுடைய மகாபிரிய சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளையே இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இதயத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பூலோகத்திலே இயேசுவை தவிர தேவனை தவிர வேறு எதன்மீலாவது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா எதன்மீலாவது உங்களுடைய ஆழ்ந்த அந்த உள் மனம் வேறு எதையாவது அசை போட்டு கொண்டிருக்கிறதா அப்படியானால் இன்றைக்கு இயேசு சொல்கிறார் மகனை மகளே அதை உன்னை விட்டு வெளியே எடுத்து வைத்து அதை வெளியே எடுத்து வைத்து விடு அந்த இடத்தை எனக்கு கொடு உள்ளே நான் வந்து உட்கார வேண்டும் என்று அந்த வார்த்தையை கேட்கிறோம் திருப்பி பார்க்கும் போது கூட நீங்கள் யாத்திராக முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது போது அங்கே ஆண்டு வார்த்தை சொல்கிறது தேவனோடு கூட கத்தர் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார் யாத்திராக முப்பத்தி மூன்று பதினொன்று ஒருவன் தன் சிநேகனோடு பேசுவதைப் போல கத்தர் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பி போனான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் யோசுவா ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான் அப்படின்னா அவருக்கு அதை தவிர வேறு விருப்பம் இல்லை பூமியில் யார் வாலிபன் என்று வேதம் சொல்கிறது அந்த வாலிபனுக்கு தேவ பிரசனம் நிறைந்திருக்கிற இடம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் அதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா இந்த அருமையான சாது சுந்தர் சிங் இந்த பிரேமானந்த் இவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்துவிட்டு ஒரு போதவேறு விதமாக சொன்னார் நாங்கள் இயேசுவுக்காக நாங்கள் எதையும் விட்டுவிட ஆயத்தமாக இருக்கிறோம் ஆனால் எதற்காகவும் இயேசுவை மாத்திரம் விட்டுவிட மாட்டோம் இயேசுவுக்காக இந்த உலகத்தில் எதையும் விட்டுவிட ஆயத்தமாக இருக்கிறேன் ஆனால் எதற்காகவும் நான் இயேசுவை மாத்திரம் விட்டுவிடவே மாட்டேன் என்று சொல் அப்படி ஆனால் அது பொருள் என்ன பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமே இல்லை எதையுமே என் உள்ளம் வாஞ்சிக்க மாட்டேன் வாஞ்சிப்பதில்லை எதன் மேலும் அட்ராக்ட் ஆகலை என்னுடைய இருதயம் உங்கள் மேலே தான் உங்க மேலே தான் நீங்கள் தான் என்னுடைய அழகு நீங்க தான் என்னுடைய செல்வம் நீங்கள் தான் என்னுடைய சொத்து நீங்கள் தான் என்னுடைய ஆஸ்தி நீங்கள் தான் என்னுடைய அன்பு நீங்கள் தான் என்னுடைய தாய் நீங்கள் தான் எனக்கு தகப்பன் நீங்கள் தான் என்னுடைய செல்வம் எல்லாமே நீங்கள் தான் உங்களை தவிர வேறு எதன் மேலையும் என்னுடைய மனமோ சிந்தனையோ நாட்டம் கொள்ளவே இல்லை என்பதைத்தான் இந்த இடம் சொல்கிறது யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது பல வேளைகளில் நம் ஆசீர்வாதங்களை நோக்கி ஓடுகிறோம் பல வேளைகளிலே ஐஸ்வர்யங்களை நோக்கி ஓடுகிறோம் பல வேளைகளில் ஏதாவது தீர்க்க தரிசனம் எனக்காக வராதா என்று சொல்லி ஓடுகிறோம் தவறு இல்லை ஆனாலும் அதிலே நிலைத்து விடாதிருங்கள் அதிலே நிலைத்து நின்று விடாதீர்கள் அது தற்காலிகமானது என்பதை வேதம் சொல்கிறது பிரியமான கத்தருடைய பிள்ளையே ஆம் ஒன்றுக்கு வந்து பதிமூன்று சொல்கிறது தீர்க்க தர்சனமானாலும் ஒளிந்து போகும் அந்நிய பாஷையினாலும் ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது ஆனால் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு இருக்கிறது இல்லையா அது மிகப்பெரிய ஒரு காரியம் அநேகருக்கு சில பதவிகள் உயர்வுகள் மேன்மைகள் உங்களை யோசைப்புக்காக இருக்கட்டும் அல்லது தானியலுக்காக இருக்கட்டும் உயர்ந்த பதவியில் இருக்கும் போது கூட அவர்கள் பிரியமான ஆண்டுடைய பிள்ளைகளே அவர்கள் தேவனை ஒரு நாளும் அவர் மேல் வைத்த அன்பில் பிரியாதவர்களாக இருந்தார்கள் ஏசாய தீர்க்கதர்சன் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டு அதில் ஆண்டோ சொன்ன ஒரு வசனத்தை விதமாய் வாசித்து பார்க்கிறோம் யோசாயா நாற்பதாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ஆறு ஏழு எட்டு இந்த வசனங்களை வாசித்துப் பாருங்கள் பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு எண்ணத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன் அதற்கு மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது கத்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் ஊதும் போது புல் உலர்ந்து போவதிலும் நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கு நிற்கும் என்பதையே சொல் வேற ஒன்றுமே நீ சொல்ல வேண்டாம் உன் மகிமை உன் மேன்மை ஒரு நாள் ஒரு காற்று வீசும்போது புல் உலர்ந்ததைப் போல நீ உலர்ந்து போவாய் அதன் மேல் இருக்கிற அந்த பூ உலர்ந்ததைப் போல உன்னுடைய பதவி உன்னுடைய பணம் உன்னுடைய இன்றைக்கு நீ வைத்திருக்கிற செல்வாக்கு எல்லாம் ஒரு உதிந்து போகும் ஆனால் வசனமோ நிலைத்திருக்கும் இதையே பேதிலும் அப்படியே புதிய பாட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணி காண்பிப்பதை வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமான அந்த நிலை இருக்கிற வார்த்தைகளை வைத்திருக்கிற அந்த ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார் பூலோகத்தில் என்னை தவிர வேதன் மீதாவது நீ அன்பு வைத்திருக்கிறாயா வேதே எதையாவது நீ விருப்பம் வைத்திருக்கிறாயா என்று கேட்கிறார் நாம் இன்றைக்கு தெளிவாக சொல்லணும் இல்லையப்பா நான் வேறு எதன் மேலும் விருப்பம் இல்லை நான் இன்னொரு வயோதிக நபரை உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன் லூகாசு விசேஷத்தை நாம் திருப்பிக் கொள்கிறோம் லூகாசு விசேஷம் அதில் ரெண்டாம் அதிகாரம் லூக்கா ரெண்டாம் அதிகாரத்துக்குள் வருகிறோம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது பாருங்கள் எனக்கு அற்புதமான ஒரு கேரக்டர் அண்ணா என்கிற ஒரு கேரக்டர் அதில் வாசிக்கிறோம் ஆசிரியருடைய கோத்திரத்தாலும் பானுவேலன் குமார்த்தியம் ஆகிய அந்நாள் என்னும் ஒரு தீர்க்க தரிசி இருந்தால் அவள் கன்னி பிராயத்தில் விஸ்வ ஆனது முதல் ஏழு வருடம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாக இருந்தாள் ஏறக்கூடிய எண்பத்தி நாலு வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் நல்ல கவனித்து பார்த்தீங்களா எண்பத்தி நாலு வயது அந்த அன்பு தாயாருக்கு அவர்கள் ஏழே ஏழு ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்தாள் ஒருவேளை இருபது வயதில் ஆகியிருக்கலாம் இருபத்தி ஏழு வயதில் கணவன் அவர்களை விட்டுவிட்டார் மறித்தாரா அல்லது விட்டு விட்டாரா நமக்கு தெரியாது வேதம் சொல்கிறது ஏழு வருடம் புருஷனோடு வாழ்ந்திருந்தவள் அவ்வளோதான் வேதம் சொல்கிறது ஆனால் கீழே விதவை என்று அவர்களை சொல்கிறது வேதம் சொல்கிறது அவள் தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் யாத்திரா முப்பத்தி மூன்று பதினொன்றில் வாசம் இல்லையா அவர் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் அந்த யோசுவா இருந்தார் இங்கே இந்த வயதான தாயாரை எண்பத்தி நாலு வயதான தாயாரை பாருங்கள் அவர் தேவ ஆலயத்தை விட்டு விலகாமல் தேவ பிரசனத்திலே நிலைத்திருந்தார்கள் ஆனால் அவருடைய உள்ளம் என்ன சொல்கிறது தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை உடைய ஆலயத்தின் பிரகாரத்தையே நான் வாஞ்சிக்கிறேன் அங்கேயே இருப்பதை விரும்புகிறேன் என்று சொல்லி அவர்களும் சொல்கிறார்கள் பிரிம ஆண்டுடைய பிள்ளைகளே ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் வேதம் சொல்கிற வண்ணமாக பூலோகத்தில் தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை என்று சொல்கிறதே அதேதான் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் பதினான்காவது வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடி நாள் என்று சொல்கிறார் த லாங்கிங் ஃபார் காட் ஆண்டவருக்காக ஒரு வாஞ்சை ஆங்கில வேதாம் சொல்கிறது பிகாஸ் இஸ் லவ் அ பான்மி அவனுடைய மொழி அன்பை என் மேல் வைத்திருக்கிறபடினால் ஆனால் விடுவிப்பேன் என்று சொல்கிறார் ஒன்றை ஒரு ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஒருவேளை உண்மை தவிர வேறு எதன் மேலும் விருப்பம் இல்லை உம்மை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம் இருதயம் அப்படியே தேவனோடு கூட நாம் இணையும் போது தேவ பிரசனம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இறங்கும் தேவ பிரசனம் இறங்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இறங்கும் தேவ பிரச்சனம் நம்முடைய குடும்பங்களை நிரப்பும் நம்முடைய அலங்கத்திற்குள்ளே தேவ பிரசனம் வல்லமே இறங்கும் உன்னுடைய ஊழலத்தில் தேவ பிரசனம் இறங்கும் உன்னுடைய தொழில்களிலே வியாபாரங்களிலே உன்னுடைய பிரயாணங்களிலே உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளே தேவ பிரசனம் அளவில்லாமல் இறங்கும் தேவ பிள்ளை அளவில்லாமல் இறங்கும் தேவ ஆவியானவர் அப்படியே கொண்டு வருவார் என்பதை சவாலாக உங்களுக்கு சொல்ல நான் ஆசை படுகிறேன் ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டோடு சொல்கிறோம் பூலோகத்தில் இந்த தவிர எனக்கு வேறு விருப்பமே இல்லை நம் இருதயத்தை தட்டி கேட்க வேண்டும் என் பூமியில் வாழ்கிற இந்த காலத்தில் விருப்பத்தை வைத்திருக்கிறாய் இதுவரையிலும் வேறு ஏதாவது காரியத்தில் விருப்பம் வைத்திருந்தால் இன்றைக்கு என் விருப்பத்தை மாற்ற விரும்புகிறேன் என் இருதயமே இந்த நிமிடத்திலிருந்து என் தேவனாகி என் ரட்சகராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விருப்பம் வைக்க வேண்டுமே தவிர வேறு மீது நான் விருப்பம் வைக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார் நாம் ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே அருமையான இந்த வார்த்தைக்கே சோதரம் ஆசாப் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் குழுவின் தலைவனுடைய மனநிலைமை மைண்ட் செட்டிங்கை பற்றி இன்றைக்கு எங்களோடு கூட பேசினீர் அது எங்களுக்கும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினால் நீ எங்களோடு கூட பேசினீர் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இருதயம் உள்ளான ஆழ்ந்த இருதயத்தில் என்ன நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் என்பது பொருள் சுவாமி ஆனால் இன்றைக்கு இந்த இந்த நிமிடத்திலிருந்து எங்கள் ஆழத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டு உண்மையே நாங்கள் நேசிக்க தகப்பனே இந்த வேதம் சொல்வதை போல உண்மையே உன் மீது மாத்திரமே எங்கள் விருப்பம் இருக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி கத்தரை ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க எல்லா பிள்ளைகளும் இந்த நாள் முதல் அன்றவரே இந்த உண்மை தவிர எனக்கு வேறு எதுமேலும் விருப்பம் இல்லை மற்றெல்லாம் உம்மால் கொடுக்கப்படும் என்று சொல்லி உம்மை முழுமே பற்றி கொள்ள கிருபை தாரும் அப்படி ஆசவம் தொடர்ந்து தங்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக எங்கள் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே காட் பிளஸ் யூ ஆல் தேவனை முழு மனதோடு கூட நேசியுங்கள் அவடைய கிருபை உங்களை தாங்கும் எனக்காத்த நல்லவரே கஷ்டங்களில் எந்த துணையவரே கண்ணீரெல்லாம் துடைப்பார் கஷ்டங்களில் எந்த துணையவரே கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்ணீரெல்லாம் துடைப்பார்